யூனியன் பட்ஜெட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவோட ஒரு வருஷத்துக்கான மொத்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் குறிக்கிறது தான் யூனியன் பட்ஜெட் ஆஃப் இந்தியா. இந்தியா வந்து இந்தியன் கவர்மெண்ட் இதை ரெகுலராக பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க லோக்சபாவில். அது வந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. ஸோ தட் அந்த வருஷத்துக்கு அவங்க அறிவிச்சிருக்க ஸ்கீம் எல்லாமே வந்துட்டு மக்களுக்கு சென்றடையும். இப்போ வந்து இதை கடந்த 5 வருஷமாக வந்து அருண்ஜேட்லி தான் வந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரீசெண்டாக அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகவும் அவருக்கு வேலை பியூஷ் கோயல் தான் வந்துட்டு இந்த வருஷம் அவர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு 2019க்கு. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 7 முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். பட்ஜெட் 2019ல் இம்பார்ட்டன்ட் 7 ஃபேக்ட்ஸ் என்ன நடந்திருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ ஒரு தனி நபர் வந்துட்டு 5 லட்சத்துக்கும் குறைவாக சம்பளம் வாங்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. பிகாஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி 2.5 லட்சமாக இருந்ததை 5 லட்சமாக ஏற்றிருக்காங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயனளிப்பதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்பலாம். இரண்டாவது அறிவிச்சிருக்கிறது என்னதுன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சனோட மொத்த வருமானம் வந்து 6.5 லட்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு அவங்க எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, லைக் ஃபண்ட்ஸ், அப்படி இல்லாட்டி வந்து பென்ஷன் ஸ்கீம்ஸ், அப்படி இல்லாட்டி வந்து பாலிசிஸ் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு அவங்க வந்து ரெகுலராக கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா வந்து அவங்களும் இந்த டேக்ஸ் பே பண்ண தேவைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதனாலேயும் வந்துட்டு பல்வேறு மக்கள் கண்டிப்பாக வந்துட்டு பயனடைவாங்கன்னு சொல்லிட்டு நம்பலாம். மூணாவது விஷயம் என்னதுன்னா வந்து ஸ்டாண்டர்ட் டேக்ஸ் டிடக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுபடி என்னதுன்னா, இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர்னா அவங்க வந்து டேக்ஸ் கட்டியே ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் டிடக்ட் ஆகிடும். அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 40,000லேருந்து 50,000 உயர்த்தியிருக்காங்க. ஸோ 50,000 வரைக்கும் சம்பாதிக்கிற எல்லாருக்குமே ஒரு மாதத்துக்கு 50,000க்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டேக்ஸ் பிடிப்பாங்க. 50,000க்கு கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதனால் 3 கோடி தொழிலாளர்கள் பயனடைவாங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 4வதா பென்ஷன் ஸ்கீம் ஒன்று புதுசாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது என்னதுன்னா, மெகா பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக அறிவிச்சிருக்காங்க. அதுபடி என்னதுன்னா, 3000 ரூபாய் பென்ஷன் வந்துட்டு ஒரு தனிநபருக்கு கிடைக்கும். அதாவது இப்போ என்னதுன்னா, 60 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அவங்க வந்து இப்போ இருந்தே, இப்போ ஒரு தனிநபர் வந்து 25 வயசோ அல்லது 35 வயசோ இல்லை 19 வயசோ இருக்கிறாருனா, இந்த மெகா பென்ஷன் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 100 ரூபாய் மாதத்துக்கு கட்டணும். கரெக்டாக வந்து இப்போ 19 வயசில் ஜாயின் பண்ணியிருக்காருன்னா, அவங்களோட 60வது வயசு வரைக்கும் 100 ரூபாயாக கட்டிக்கிட்டு வந்தாங்கன்னா, பென்ஷன் அமௌண்ட் இந்தியன் கவர்மெண்ட் கன்ஃபார்மாக 3000 ரூபாயிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதனால் 10 கோடி இந்தியன் பீப்புள் வந்துட்டு பயனுள்ளதாக அமையும்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இதுவும் ரொம்ப வரவேற்கத்தக்கதாக தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 5வது விஷயமாக வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு புதுசாக இன்னொரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. பாரத் சச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம் படி என்னதுன்னா வந்து 6,000 ருபீஸ் வந்துட்டு பெர் இயருக்கு ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கறதா வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. இது 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் தரதா சொல்லியிருக்காங்க. 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னால் 4 மாதத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு 2,000 2,000 2,000 கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 2,000 2,000 கொடுக்கறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முக்கியமாக விவசாயிகளுக்கு. இது டெம்பரரி ரிலீஃப் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறாங்க. இது யாருக்கு போய் சேரும் அப்படின்னா, 2 ஏக்கருக்கும் குறைவாக லேண்டு வச்சிருக்க விவசாயிகளுக்கு மட்டும்தான் போகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் இதுக்காக 75,000 கோடி வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமுக்காக மட்டும். இதனால் வந்துட்டு 12 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 6வதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 2009லேருந்து 2014 வரைக்கும் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது என்னதுன்னா, ப்ரைஸ் ரேட். இந்தியாவோட இப்போ நம்ம ஒரு கரன்சி ரேட் வச்சுருக்கோம், இப்போ நம்மளோட கரன்சி வேல்யூக்கு வந்துட்டு சும்மாவே ஏறிக்கிட்டே போகும். அதோட கரன்சி பர்சன்டேஜ், அதாவது இன்ஃப்ளேஷன் ரேட் வந்துட்டு 10.1% இருந்ததை இப்போ 2018 வந்துட்டு 3.4% குறைச்சிருக்காங்க. இதுவும் நல்ல வரவேற்கத்தக்க விஷயம்தான். பட் இன்னும் நல்லா குறைச்சிருக்கலாம், அடுத்த வருஷம் 2.5% கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆறாவதாக தான் இப்போ சொன்னேன். இப்போ 7வது விஷயம் என்னதுன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம், இதெல்லாம் அறிவித்த பின்னாடி
மோடி வந்து எந்திரிச்சு இது வெறும் ட்ரைலர் தான் சொல்லிட்டு ரஜினி ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. மெயின் பிக்சர் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 2020 வந்துட்டு அவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய பல்வேறு விஷயங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் நடந்து முடிந்து ஒரு கொஞ்ச நேரத்திலேயே ட்விட்டரில் ராகுல் காந்தி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஒரு விவசாயிக்கே ஒரு நாளைக்கே 17 ரூபாய் தானா, அவ்வளோதானா இந்தியன் விவசாயிகளுக்கு ஒர்த்து அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. இதற்கு பிஜேபி அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் பேஜிலேருந்து அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆச்சரியப்பட்டது என்னதுன்னா, நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு 70 பைசா தான் கொடுப்பீங்கன்னு கேட்கலையேன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஸ்கீம் வந்துட்டு நாங்கள் விவசாயிகளுக்கு கொண்டு வரப்போகிறோம், இது வெறும் ரிலீஃப் ஃபண்டு மட்டும்தான் சொல்லிட்டு ராகுல் காந்தியோட ட்வீட்டுக்கு இவங்க ரிப்ளை அனுப்பியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மெகா பென்ஷன் ஸ்கீம் வந்துட்டு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்மர்ஸ்க்கு 6000 ரூபீஸ் பெர் இயர் கொடுக்கறது வந்து பயன் அளிக்குமா, இல்லை இதெல்லாம் வந்து சும்மா எலெக்ஷன் வரதுக்காக ஐ வாஷா, இதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். என் பேர் பிரவீன், அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்.